அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். திருமாங்கல்ய கயிறு மாற்றக்கூடிய ஒரு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மாசி கடைசி நாள், அதுவும் பார்த்தீங்கன்னா அமைகின்றது. அதாவது வரக்கூடிய 14/3/2022 திங்கட்கிழமை அற்புதமான ஒரு நாள் திருமாங்கல்ய கயிற்றை மாற்றுவதற்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளை பல பேர் வந்து திருமாங்கல்ய கயிறு வந்து ஒன்று மஞ்சள் கயிறில் போட்டிருக்காங்க, இல்லைன்னா தங்கத்தில் இருக்கும். சில பேர் தங்கத்தில் போட்டிருந்தாலும் கடைசியில் அந்த கோக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு சேர்த்து கோத்து போட்டிருப்பாங்க. நீங்கள் எப்படி போட்டிருந்தாலுமே சரி, அந்த மஞ்சள் கயிறு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லைனா 1 வருஷத்திற்கு 1 முறை மாற்றுவது அப்படின்றது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான நாட்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் பேருக்கு அன்றைக்கி மாற்றுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 14ஆம் தேதி, இந்த ஒரு நாளில் நம்ம திருமாங்கலை கயிறு மாற்றணும் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரம் வந்து நமக்கு கிடைக்கும். காமாட்சி அம்மாள் வந்து நமக்கு அருள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாங்கல்ய பலம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும், திருமாங்கலை கயிறு வந்து என்றுமே சரி நீடித்து இருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய இந்த 14ஆம் தேதி திங்கட்கிழமை நம்ம மாற்றுவது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பார்ப்போம். இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க. பொதுவாகவே திருமாங்கலை கயிறு மாற்றுவதற்குன்னு சொல்லி சில நாட்களை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து 18ஆம் பேருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எல்லாருமே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தரோட குடும்ப வழக்கப்படி ஒவ்வொரு நோன்பு விரதங்கள்லாம் கடைபிடிப்பாங்க, அன்னைக்கு மாற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வரக்கூடிய 14ஆம் தேதியும் மாற்றிக்கலாம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு. பல பேருக்கும் தெரியும் காரடையான் நோன்பு அப்படின்றது காமாட்சி அம்மன் நோன்புன்னு சொல்லுவாங்க, கௌரி நோன்புன்னு சொல்லுவாங்க, சாவித்திரி விரதம்னு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட ஒரு நாளில் நம்ம திருமாங்கலை கயிறு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய திருமாங்கல்யம் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி வரம் கொடுப்பாங்களாம் காமாட்சி அம்மாள். அதனால தான் சாவித்திரி, அதாவது சத்தியவான் சாவித்திரியோட கதை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த பதிவோட கடைசியில் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா சத்தியமான் வந்து இறந்து கிடந்த அந்த ஒரு தருவாயில் யமன்கிட்ட சென்று முறையிட்டு போராடி தன்னுடைய கணவனோட உயிரை வந்து மீட்டு கொண்டு வந்தவங்க தான் சாவித்ரி. அவங்க வந்து அனுஷ்டித்த ஒரு விரதம் தான் இந்த காரணியான நோன்பு விரதமாக சொல்லப்படுது. காமாட்சி அம்மாள் வந்து அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காங்க. ஏன் யமதர்ம ராஜாவே வந்து தீர்க்க சுமங்கலியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்காங்க. அவங்கள நினைத்து நம்ம விரதம் இருக்கிறது தான் வந்து காரணியான நோன்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த காரணியான் நோன்பு வந்து எப்படி இருக்கிறது, அதோடைய முறைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பதிவு இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த முறைப்படி நம்ம காரணியான் நோன்பு இருந்து திருமாங்கலேஸ்வரோட மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இந்த நோன்புலாம் வந்து பழக்கம் இல்லை அப்படின்னா திருமாங்கலை கயிறு மட்டும் கூட நம்ம மாற்றிக்கலாம். திருமாங்கலை கயிறு வந்து நம்ம வரக்கூடிய திங்கட்கிழமை மாற்றிக்கிறதுக்கு உத்தமமான ஒரு நேரம் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது ராவுகாலம் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. தவிர்த்துட்டு திங்கக்கிழமை காலையில் எந்த நேரத்தில் வேணும்னா நம்ம திருமாங்கலை கயிறு மாற்றிக்கலாம். பொதுவாக என்ன கேட்டிங்க அப்படின்னா காலையில் அந்த ஒரு 5 மணிக்கு எழுந்துட்டு நம்மளுடைய பர்சனல் வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு திருமாங்கலை கயிறு வந்து காலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே மாற்றிப்பது தான் ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டோம், அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ராவுகாலம் யமகண்டம் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரம் நீங்கள் கேலண்டர் எடுத்து பாருங்கள், நல்ல நேரம் போட்டிருப்பாங்க, கௌரி நல்ல நேரம் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது சரியாக தகுந்தாற்போல் அமைதும் அந்த நேரத்தை சூஸ் பண்ணி எடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை கண்டிப்பாக திருமாங்கலை கயிறு மாற்றிக்கலாம். திருமாங்கலை கயிறு வந்து அன்னைக்கு மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு திருமாங்கலை கயிறு மாற்றுவதற்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லப்படுது. இதுக்காக அன்னைக்கு தான் மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் விருப்பம் தான், பார்த்துக்கோங்க. மாற்றியே ஆகணும் அவசியம் அப்படின்றது கிடையாது. உகந்த ஒரு நாளாக இருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் நம்ம இப்போ ஒரு மாசி மாதம் மாற்றிருக்கோம், இல்லை ஒரு லாஸ்ட் தை மாதம் மாற்றிருக்கோம்னா திரும்பவும் நம்ம இப்போ மாற்ற வேண்டாம். ஏன்னா திருமாங்கலை கயிறு அப்படின்றது வருஷத்திற்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை மாற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க. அடிக்கடி மாற்றக்கூடாது, அடிக்கடி பிரித்து பிரித்து மாற்றவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஸோ இந்த காரடையான் நோன்பு வரக்கூடிய இந்த ஒரு பொன்னான வேலையில் நீங்கள் தாராளமாக திருமாங்கலை கயிறு மாற்றிக்கலாம். திருமாங்கல்ய கயிறு வந்து எப்படி மாற்றுவது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து ஒரு டீட்டெயில்டு உங்களுக்கு டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன், செய்முறை விளக்கம்னு சொல்லுவோம். அந்த முறைப்படி நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். திருமாங்கலை கயிறு மாற்றக்கூடிய ஒரு சரியான முறை உங்களுக்கு டெமோவோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சத்தியவான் சாவித்திரியோட கதையை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பதிவில் சேர்த்து சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும் உங்களுக்கு. அதனால தான் பல பேருக்கு சத்தியவான் சாவித்திரியோட கதை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக கூடிய விரைவிலேயே அந்த கதை உங்களுக்காக. வரக்கூடிய காரடையான் நோன்போட சிறப்பு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாவித்திரி விரதம் எடுக்கிறதுக்காக தான். அவங்கள பற்றி ஒரு அற்புதமான கதை விரைவில். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.